நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் ஒட்டடி பெரியசாமி கோவிலில் நேற்று நள்ளிரவு புகுந்த மர்ம நபர்கள் சாமி சிலைகளை சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராக்களும் உடைக்கப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் பெரியவள்ளி குளத்தில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் இன்பமூர்த்தி என்பவர் தனது மனைவி மகனுடன் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வரும் 30ஆம் தேதியோடு பொன்மாணிக்கவேலின் பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து சிலை கடத்தல் வழக்கு தொடர்பாக இதுவரை திரட்டிய விவரங்களை அளிக்குமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. கரூர் மாவட்டம் வடக்கு பசுபதி பாளையத்தில் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவி ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவி உயிரிழந்த சம்பவத்தை கேட்டு நேரடியாக பள்ளிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் விசாரணை நடத்தினார். வெப்பசலனம் காரணமாக தென் மாவட்டங்களிலும் வடக்கு உள் மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் சூழ்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரை சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே சந்தித்து பேசினார். இதனிடையே சிவசேனா ஆட்சி அமைக்க ஆதரவு தருவது குறித்து காங்கிரஸ் இன்று மாலை மீண்டும் ஆலோசனை நடத்த உள்ளது. தங்கம் விலை இன்று மாலை நிலவரப்படி கிராமுக்கு 11 ரூபாய் உயர்ந்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 3636 ரூபாய்க்கும் 1 சவரன் 29,088 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 47 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ 47,700 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.